இயற்கையின் இயக்கத்தை பற்றி பேசும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கருவிகிரகங்கள் அசைவே பசியை உண்டு பண்ணும். பசிக்கு உணவு தந்தால் சத்து அசத்தை பிரிக்கும். சத்து அசத்தை பிரித்து பிரித்து என்ன செய்யும்? 72,000 நாடி நபருக்கு முறுக்கேற்றும். அது மனம் புத்தி சித்தமாக மாறும். ஆக ஒரு இயக்கத்து, அந்த இயக்கம் இயற்கையின் இயக்க இயக்கமே, இயற்கையினுடைய திருவிளையாடல் அது இயக்கம், அதோடைய செயல்பாடு. அந்த செயல்பாடே நமக்கு காமமாக இருக்கும். இந்த தேகம் நமக்கு நாம விரும்பி எடுத்த தேகமோ இல்லை, இல்லை. தாய் தந்தையால், தாய் தந்தைக்கு உள்ள காமத்தால் வந்த தேகம். இப்போ தாய் தந்தை குற்றமோ? ஏ, அவர் மீது குற்றம் இல்லை. அப்போ தாய் தந்தை காமம் இருக்கக்கூடாதோ? இருக்கக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. ஆக ஒரு அசுத்தங்கள் சேர்ந்து, களிம்புகள் அல்லது அசுத்தங்கள் சேர்ந்து எடுத்த ஜென்மம் இது. ஆண்பால் உள்ள சிக்கலமும் பெண்பால் உள்ள சுரணிதமும். கரு கூடிய பின் 10 மாதம் தீட்டு வெளியாகாமல், 10 மாதம் தீட்டால் வளர்க்கப்பட்ட உடம்பு குற்றம் இல்லாமல் இருக்க முடியுமோ? குற்றம் இருக்கதான் செய்யும். அப்போது குற்றமோ அப்படி எடுத்தது இல்லை, இல்லை. நியாயமே, இந்த உடம்பு தந்த நோக்கமே குற்றம் நீக்கும்போது காமம் என்ற குற்றம் நீங்குவதற்கு. அப்போ உள்ளுடம்பு ஆகிய ஞான தேகம் ஆக்கம் பெற வேண்டும் என்றால் புறவுடாமைக்கு அந்த குற்ற தேகம் மெல்ல மெல்ல நீங்க வேண்டும். அப்போ அந்த தேகம் ஆக்கம் பெற வேண்டும் என்றால் இந்த தேகம் வேண்டும். இயற்கை என்னை அப்படி அமைத்திருக்கிறாள். சுத்தமான தேகம் கருவெடுக்க முடியாது, கரு தரிக்காது. சுத்த தேகம் இன்னொரு உடம்பு தாங்க முடியாது. ஆக சுத்த தேகம் தாங்க முடியாதனாலே அசுத்த தேகம் கொடுத்த நோக்கமே, இயற்கை எண்ணெய் கடவுள் நமக்கு கொடுத்த நோக்கமே, புற உடம்பாகிய குற்ற தேகத்தை கொடுத்த நோக்கமே, அக உடம்பு ஆக்கம் பெறுவதற்கு துணை வேண்டும். அக உடம்பாகிய அந்த அக உடம்பு என்றால் என்னென்ன? அது ஜோதி உடம்பு. அந்த ஜோதி உடம்பு சாப்பிடாது, அதுக்கு பசி இல்லை, காமம் இல்லை, உறக்கம் இல்லை. அந்த உடம்பு இந்த உடம்புக்குள்ளே இருக்கு, ஜோதி உடம்பு இருக்கு. அப்போ இந்த குற்றங்கள் நீங்க நாம் உணவு சாப்பிட்றோம், பட்டினி கிடக்கக்கூடாது. அப்போ நல்லா சாப்பிட்றோம், இந்த உடம்பை வளர்க்குறோம், இந்த உடம்பை வளர்த்து பக்தி செலுத்துகிறோம், புண்ணியம் செய்கிறோம். புண்ணியமும் பக்தி மிகுதி ஆக ஆக தேகத்தை பற்றி, தேகத்தின் குற்றத்தை பற்றி அல்லது அதோடைய அசூசை அல்லது அதோடைய அசுத்தங்கள் பற்றி உணர்கிறோம். அப்போ புண்ணியத்தாலும் பூஜையாலும் உணரப்பெற்று அந்த அசுத்தமாகிய தேகத்தை நீக்கிறான். அந்த அசுத்தமாகிய குற்றமான தேகத்தை நீக்கிய பின் உள்ளே ஜோதி உடம்பு தோணுதும். அந்த ஜோதி உடம்பு தோணுவதற்கு இந்த உடம்பு மிக மிக அவசியம். அப்போ உடம்பு பெற்ற நாம், அந்த உடம்பு பெற்ற நாம் இதை புரிந்து கொள்ளாது. இந்த உடம்பு உள்ளுடம்பாகிய ஜோதி உடம்பை பெற வேண்டும் என்று எண்ணாமல். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.